வணக்கம். ஒரு முறை மகாகவி காளிதாசர் அவர்கள் என்ன பண்ணிருந்தாங்களா, ஒரு ஊருக்கு பயணம் போயிருந்தாங்க. அப்போ ரொம்ப தண்ணி தாகமா இருந்து தூரத்துல ஒரு பொண்ணு ரெண்டு குடத்து தலையில வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்களாம். அவங்க கிட்ட போயிட்டு, அம்மா தண்ணி ரொம்ப தாகமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் தண்ணி தரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். இதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சா, உங்களை யாருன்னு அறிமுகப்படுத்திக்கோங்க, தண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிச்சான். நான் தான் மகாகவி காளிதாசர்னு சொல்லலைன்னா என்ன அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, நான் ஒரு பயணிதாமா, கொஞ்சம் தண்ணி தாயே அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சான், உலகத்திலேயே ரெண்டு பயணிகள் தான் இருக்காங்க, ஒன்னு சூரியன், இன்னொருத்தவங்க சந்திரன். இவங்க தான் ரா பகலா எப்ப பார்த்தாலும் பயணிச்சுட்டே இருப்பாங்கன்னு சொன்னிச்சான். அதுக்கப்புறம் சொன்னாரா, சரி அப்ப என்ன ஒரு விருந்தாளியும் வச்சுக்கோயே அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சான், உலகத்திலேயே ரெண்டு பேர் தான் விருந்தாளி, ஒன்னு செல்வம், இன்னொன்னு இளமை. இவங்க ரெண்டு பேரும் தான் வந்தவனே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அப்படியா, அப்ப என்ன ஒரு பிடிவாதக்காரன் வச்சுக்கோயே அப்படின்னு சொன்னாராம். உலகத்திலேயே ரெண்டு பேர் தான் பிடிவாதக்காரவங்க, ஒன்னு நம்முடைய முடி, ரெண்டாவது நம்முடைய நெகம். இதுதான் வெட்ட வெட்ட வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப என்ன ஒரு பொறுமைசாலின்னு வச்சுக்கோயே அப்படின்னு சொன்னாராம். உலகத்திலேயே ரெண்டு பேர் தான் பொறுமைசாலி, ஒன்னு நம்ம எல்லாரையும் தாங்குற இந்த பூமி, எவன் மதிச்சாலும் என்ன பண்ணாலும் இந்த பூமி தாங்கும். ரெண்டாவது மரம், கல்லே எரிஞ்சாலும் உங்களுக்கான பழங்களை கொடுக்கணும். இப்ப அவர் பொறுமை இழந்துட்டாரு. அந்த தேவியோட காலில் விழுந்து, அம்மா தாயே தண்ணி ரொம்ப தாகமா இருக்கு, எனக்கு முதல்ல கொஞ்சம் தண்ணி தாயே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த பொண்ணு சரஸ்வதி தேவியா மாறினாங்களாம். மாறிட்டு மகாகவி காளிதாசர் கிட்ட சொன்னாங்களாம், நான் இதுவாகணும் அதுவாகணும், இதெல்லாம் விட ரொம்ப முக்கியம் நாம மனுஷங்களா இருக்கணும் அப்படின்னா. இந்த விஷயத்த நாம என்னுடைய வாழ்க்கையில பார்த்தா, என்னுடைய குழந்தை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல மனுஷனா இருன்னு சொல்லி கொடுக்க பழகணும். இனிமேலாவது மனிதம் மலரட்டும். நன்றி.